வெல்கம் டு சந்த்ரு மேத் எஸ்எஸ்எஸ் அண்ட் ஹவில்தார் தார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரிக்ரூட்மெண்ட் ரிலேடா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட வேகன்சி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுமே வந்து எஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ரெண்ட பத்தி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வேகன்சி எவ்ளோ இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும் ஓகே அதாவது வேகன்சி அப்படியே தான் இருக்குது எம்டிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல வந்து நாலாயிரத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி சொல்லிருந்தாங்க இப்போ இது வந்து ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலா மாறிடுச்சு ஓகே அதாவதுல எப்படி எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்படின்னு நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்துச்சு ஹபில்தாருக்கு வந்து மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு இருந்துச்சு இப்போ இந்த நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலா மாறிடுச்சு இப்போ டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எம்டிஎஸ் ரெண்டும் சேர்த்து ஒன்போதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சிஸ் ஓகே சோ கண்டிப்பா இது இன்னமுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இவ்வளோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னுமே வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்ததா இதுக்கான அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பி டபிள்யூ கண்டிட் எல்லா எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிருங்க ஏன்னா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஜூலை முப்பத்தொன்னு தான் வந்து லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட் மூணு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிருங்க ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேட்டு மாறுறதுனால கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதாவது நீங்க அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ஷன் விண்டோல எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறுவா பே பண்ணி நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாள்ல வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஓப்பன் ஆகிறப்ப நான் கண்டிப்பா வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு வரைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது இந்த பிளேலிஸ்ட் பாத்துருங்க எஸ் எஸ் எம் டி எஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அப்படிங்குற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்புறம் இதுக்கான எயிட்டி டே ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும் ரெண்டுமே இந்த ஒரே வீடியோல இருக்கும் நாற்பது நிமிஷத்துக்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோ இதுல உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் எலிஜிபிலிட்டி செலக்ஷன் பாசஸ் சிலபஸ் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அடுத்ததா எப்படி அப்ளை பண்ணணும் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க நிறைய பேர் அப்ளை பண்றப்ப எனக்கு சிக்னேச்சர் அப்லோட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ போட்டு ஒன் மந்த் ஆகுது இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் ஆகல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க இதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லிருப்பேன் போட்டோ ஆகலை அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க அடுத்ததாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அது எந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஓகே இதுக்கான டெஸ்ட் சீரிஸும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஓகே சோ இது நம்மளோட ஆப்ல தான் அவைலபிளாக இருக்குது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் மற்றபடி இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மலா நம்ம கோர்ஸ்ல எப்படி நீங்க ஜாயின் பண்றீங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் சீரஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது நம்ம ஆப்ல தான் ஜாயின் பண்ணணும் ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அளவு இந்த வீடியோவை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஓகே இந்த இது டென்த் முடிச்சிருக்க கூடிய எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அதுக்கப்புறம் தமிழ்லையும் கொஷின் கேட்பாங்க இதுல வந்து மேத்ஸ் உங்களுக்கு தெரியலட்ட கூட பிரச்சனை இல்லை மேக்ஸ்ல வந்து நீங்க வீக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை தமிழிலே கொஸ்டின் கேட்கறாங்க அப்படினால கண்டிப்பா இது வந்து தமிழ் மீடியம்ல படிச்ச பர்டிகுலரா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்புரா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் அவங்க எல்லாருக்குமே நல்ல சான்ஸ் இருக்குது அதனால முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பர்டிகுலரா இந்த பிளேலிஸ்ட முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸாமும் அவங்க வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ